நான் விஜயராகவன் இன்றைக்கு கிட்னா என்ன வாட் இஸ் கிட் அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிட்னா என்ன அப்படினு சொல்லிட்டு நீங்க இன்டர்நெட்ல தேடும் போது என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா கிட் இஸ் a distributed version control system அதுதான் பர்சன் 3 ஓட オリジナル இப்படி தான் நம்ம ரியல் லைஃப்ல பண்ணுவோம் நம்ம ஒரு போட்டோ எடுக்கறோம் அப்படினா அந்த போட்டோ オリジナル நம்ம வெச்சிக்கிட்டு காப்பியை இன்னொருத்தர் எடிட் பண்ணவங்களுக்கு கொடுப்போம் அவர் அதை எடிட் பண்ணிட்டு அத ஒரு காப்பி オリジナル வெச்சிக்கிட்டு இன்னொருத்தர் யாராவது எடிட் பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு அதோட காப்பியை மட்டும் கொடுப்பார் இது மூலமா என்ன பெனிஃபிட் அப்படி கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து எனக்கு வந்து பர்சன் 2 எடிட் பண்ணாத ஃபைலை கொடுங்க அப்படினு கேட்டனா இப்போ எனக்கு கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா இங்க நம்ம அதான் ஒரு オリジナル காப்பி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த オリジナル காப்பி நமக்கு கிடைக்கும் இதுதான் வெர்ஷன் இந்த வெர்ஷன் மூலமா நம்ம என்ன அச்சீவ் பண்றோம் நமக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன நம்ம ஈஸியா பிக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத அச்சீவ் பண்றோம் சரி இத எப்படி நம்ம புரோகிராமிங்ல ஒரு கோடிங்ல எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படினு பார்த்தீங்கன்னா கோடிங்னா ஒண்ணும் இல்ல ஒரு நார்மல் டெக்ஸ்ட் தான் நம்ம அதுல இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ண போறோம் ஓகேங்களா அது என்ன பண்ணுவாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ரெண்டு லைன் டைப் பண்ணிருக்கார் ஓகேங்களா அதே பர்சன் 2 கிட்ட அதே ஃபைல்ல வர்க் பண்ண போறார் அப்படினா அது オリジナル எடுத்து வச்சிப்பார் அந்த 2 லைன் டைப் பண்ண அந்த オリジナル லைன் எடுத்து வச்சிட்டு பர்சன் 2 கிட்ட கொடுக்கும்போது அவர் காப்பி தான் கொடுப்பார் அவர் போய்ட்டு ஒரு 3 லைன் ஆட் பண்றாருன்னு வெச்சுக்கங்களேன் இப்போ போய்ட்டு அவர் வந்து இன்னொரு கிட்ட கொடுக்க போறாருனா அவர் ஒரு オリジナル எடுத்து வச்சிட்டு இன்னொரு பர்சன் கிட்ட கொடுப்பாரு அவர் ஒரு 2 லைன் ஆட் பண்றாரு ஒரு 10 கூர் லைன டெலீட் பண்ணலாம் என்னவனா பண்ணலாம் இப்போ போய்ட்டு இப்போ இந்த ஒரு பர்சனுக்கும் இந்த பர்சனுக்கும் இடையில என்ன டிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன சேஞ்சஸ்லாம் நடந்துருக்கு அப்படி நான் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படினா என்னால ஈஸியா பார்க்க முடியும் இது மூலமா நம்ம என்ன அச்சீவ் பண்ணலாம் நம்ம என்விரான்மென்ட்ல நம்ம ஒரு டீமா வர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டீம்ல ஒருத்தர் நம்ம மட்டும் வந்து ஒரு புரோகிராம் ஃபைல் எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்ல வர்க் பண்ண போறது இல்ல சோ அந்த டீம்ல ஒவ்வொருத்தரும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா எந்த சேஞ்சஸ் வந்து பெஸ்டா இருக்கும் இன் கேஸ் ஏதாவது ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணும்போது
ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஃபைல் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும் பேக்கப்பு. அந்த பேக்கப்பை எடுத்து இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உடனே சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் கிட்ட வந்து நம்ம ஐடி கம்பெனிஸ்ல எல்லா கம்பெனிஸ்லுமே இதை மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க.